புதுதில்லி தல்கத்தோரா அரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்கள் தேர்வின்போது ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மாணவர்கள் மத்தியில் தேர்வின்போது ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் பரீட்சா பே சர்ச்சா 2020 என்ற நிகழ்ச்சி தில்லியில் உள்ள டல்கட்டோரா அரங்கத்தில் இன்று நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள டல்கத்தோரா மைதானத்திற்கு இன்று காலை 10:50 வந்தார். அவரை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங், இணையமைச்சர் சஞ்சய் கோத்ரே, மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலர் அமித் கரே மற்றும் பாரம்பரிய உடையணிந்த பெண்கள் வரவேற்றனர். பின்னர் பிரதமர் மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியில் நீர் மேலாண்மை, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, யோகா உள்ளிட்ட புகைப்பட கண்காட்சியை மாணவர்கள் பிரதமருக்கு விளக்கினர். நாட்டின் பல்வேறு பகுதிகள், குறிப்பாக தமிழ்நாடு, திரிபுரா, வாரணாசி, பீகார், கேரளா, அருணாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, லடாக், சிக்கிம், அந்தமான் நிக்கோபார் உள்ளிட்ட பகுதிகளில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்தார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து ஆன்லைன் முறையில் தேர்வு செய்யப்பட்ட 2000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் டல்கட்டோரா அரங்கத்தில் குழுமியிருந்தனர். இவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து தமது உரையை தொடங்கினார். கல்வி மற்றும் இதர நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து மாணவர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பிரதமர் பதிலளித்தார். மாணவர்கள் இரவில் நீண்ட நேரம் படிப்பது நல்லதா அல்லது அதிகாலையில் படிப்பது நல்லதா என்ற கேள்விக்கு பிரதமர் பதிலளித்தார். From Government Model Senior Secondary School, Andaman and Nicobar Islands, my question to you is, what should be the role of modern technology in a student's life? Shayad pichli shatabdi ke aakhri kalkhand aur is shatabdi ka aarambh kalkhand vigyan aur technology ne poorn roop se jeevan ko badal diya hai. एक प्रकार से जीवन भी टेक्नोलॉजी ड्रिवन हो गया है और इसलिए टेक्नोलॉजी का भय ये कतई अपने जीवन में आने नहीं देना चाहिए. ये टेक्नोलॉजी है, मैं क्या करूं, आने नहीं देना चाहिए. दूसरा, अब टेक्नोलॉजी आई तो मेरी पूरी जिंदगी बर्बाद हो जाएगी. मैं पहले तो ऐसे सोचता था, ऐसे करता था, अब नई चीज आई, मैं कैसे कोप अप करूंगा. जी नहीं, टेक्नोलॉजी को हम अपना दोस्त माने, बदलती हुई टेक्नोलॉजी को हम पहले से समझने की कोशिश करें. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தின் தாக்கம் குறித்து பிரதமர் மாணவரின் கேள்விக்கு பதிலளிக்கையில் சென்னை கில்நகர் கேந்திரிய வித்யாலயா பள்ளியைச் சேர்ந்த மாணவர் சைலேஷ்குமார் கேள்விக்கு பிரதமர் பதிலளித்தார். My name is P. Shailesh Kumar. I am a student of class 11 studying in Kendra Vidyalaya Gilnagar, Chennai. Sir, being a student, what are my rights and what duties I need to perform? Thank you. Sabse pehle to ye sawal mujhe Arunachal ki beti ne pucha hai. Aur main swabhavik manta hu ki Arunachal ki beti ke man se aisa hi sawal niklega. आपके मन में होगा ऐसा क्यों? आप में से शायद कोई अरुणाचल गए होंगे, लेकिन मुझे मालूम नहीं. इस देश में अरुणाचल एक प्रदेश ऐसा है कि जो एक दूसरे को जब मिलते हैं तो जय हिंद करके ग्रीट करता है. ये हिंदुस्तान में बहुत रेयर है. आपको कोई भी मिलेगा तो जय हिंद करेगा. और उसका कारण 1962 के वॉर के बाद अरुणाचल का जो मिजाज बना है, उसी प्रकार से उन्होंने अपनी भाषा के सिवाय देश के अंदर जीवन में ज्यादा प्रचार के लिए अंग्रेजी में भी उतनी मास्टरी, हिंदी में भी उतनी मास्टरी की है. आप वहां के बच्चों को मिलोगे तो आपको लगेगा. और मैं आप सबसे आग्रह करूंगा कि कभी न कभी वैकेशन में दौरा करने का मन करे तो आप नॉर्थ ईस्ट जरूर जाइए. जाएंगे नहीं पहले. தொடர்ந்து பேசிய அவர், கடின உழைப்பே வெற்றிக்கான
பின்னடைவுகளைக் கண்டு தளர்ச்சியடையாமல் மாணவர்கள் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பிரதமர் என்ற முறையில் தாம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாகவும், ஆனால் தமது மனதுக்கு நெருக்கமான நிகழ்ச்சி இதுதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் குடும்பத்தில் தானும் ஒருவர் என்று கூறிய பிரதமர், தமது அறிவுரைகள் மாணவர்களின் வாழ்வில் நேர்மறையான தாக்கங்களை உருவாக்கும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 66 மாணவர்கள் நேரில் பங்கேற்றனர். பிரதமர் சிறிதும் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து 2 மணி நேரம் மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். முன்னதாக அனைவரையும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் வரவேற்று பேசினார்.